வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் மீதம் இருக்கின்ற சில கமெண்ட்டுகளுக்கு பதில் கொடுத்துட்டு அடுத்து நம்ம கண்டென்ட் விஷயங்களாக மறுபடியும் போயிடலாம். இன்றைக்கு போன ஒரு கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பு கமெண்ட்டு 4 நாட்களுக்குள் கமெண்ட் கொடுத்த சிலருடைய முக்கியமான இதுக்கு விளக்கங்கள் கொடுத்துட்றேன். இதன் பிறகு நம்ம வழக்கம் போல ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அதற்காக கொடுக்கக்கூடிய சில விளக்கங்களை பார்க்கலாம். இன்றைக்கு கார்த்திக் 6ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா வீடியோவை பார்த்தோம்னு ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. வாழ்க்கையே இன்பம் துன்பம் கலந்தது தான், சாதகமும் பாதகமும் நல்லவைகளும் நிறைந்தது தான், எல்லா கெட்டவைகளும் நிறைந்தது தான் வாழ்க்கை. சில இடங்களில் சில நேரங்களில் வீடியோவின் தலைப்பே 6ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் அப்படின்னா 6ஆம் இடம் என்பது ஒரு சாதகமற்ற பலனை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அதில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு என்ன தெரியல. ஜோதிடம் பார்க்கும்போது மனதை கலற்றி வைத்து விட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்றது உங்களுக்கும் பொருந்தும். அயனாம்சத்தை பற்றிய விளக்கங்களை தர வேண்டுகிறேன் குருவே. எந்த அயனாம்ச முறை துல்லியமானது என்பதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எடுத்துரைக்க விண்ணப்பிக்கிறேன். அயனாம்சத்துல எது துல்லியம்னு கேட்குறீங்க. ஐயோ, அயனாம்சத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகா குழப்பம். வானத்தில் போய் அந்த அயனாம்சம் என்கின்ற அந்த நிலையை வந்து அந்த டிகிரி கணக்கில் பிவி ராமனர் அயனாம்சம் சொல்லுவார். இவர் பொதுவாகவே எல்லா வகையிலையுமே வந்து அயனாம்ச குழப்பங்களை இப்போதைக்கெல்லாம் தீர்க்க முடியாது. அதை தீர்க்கிறதுக்கு பகவானே வந்து மறுபடியும் பிறந்து வந்தால் தான் முடியும். மனோகரன் சென்ற வீடியோல கொடுத்துருக்கிறீங்க, ஒரு ஜாதகத்தில் 2 அல்லது 3 கிரகங்கள் ராகுச்சாரம் பெற்று ராகுவும் தன் சுயச்சாரம் பெற்று தசா காலம் நடந்தால் பலன் எவ்வாறு இருக்கும் கேட்கறது என்னன்னா, ராகுவையுடைய இந்த அமைப்புகளை கேட்குறீங்க, சார அமைப்புகள். இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல்லையே எழுதியிருக்கிற நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். ராகுன்னு போட்டிருக்கிற அத்தனை வீடியோக்களை எவ்வளவு பலம் பதில் சொல்லியிருக்கிறேன். இதை பாருங்க, ராகுவின் சாரங்களை கிரகங்கள் பெற்றிருக்க வேண்டுமெனில் ராகு சுகத்துவமாக இருக்க வேண்டும், குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கணும். அப்போ ராகுவுடைய சார அமைப்புகள் நிச்சயமாக கெடுபலன்களை செய்யாது. ராகு எப்போது குருவின் வீட்டில் சுக்கரனுடைய தொடர்பில், சுக்கரனுடைய வீட்டில் குருவின் தொடர்புகளோடு சுப அமைப்புகளோடு குரு சுக்கர பார்வை அமைப்புகளோடு இருக்கும்போது கெடுபலன்களை தரமாட்டார். நீங்க குருவே, சுப கர்த்தாரி யோகம் அடைந்த கிரகம் நன்மை செய்யும் எனில், சுப கர்த்தாரி யோகம் அடைந்த கிரகம் நன்மை செய்யும்னு சொல்றேன். சுபத்துவத்திற்கும் சுப கர்த்தாரி யோகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மொத்தத்தில் உங்க கமெண்டை படிச்சிடறேன். குருவே, சுப கர்த்தாரி யோகம் அடைந்த கிரகம் நன்மை செய்யும் எனில் 7இல் உள்ள கிரகமும் நன்மை, அதற்கு 7இல் உள்ள கிரகமும் நன்மை தானே செய்யும். ராசி பார்வையும் கிரக பார்வையும் ஏன் எடுத்துக்கிறீங்க? சுப கர்த்தாரி யோகம் என்பது சுபத்துவத்தின் 2ஆம் நிலைன்னு தானே சொல்லியிருக்கிறேன். பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் சுப கர்த்தாரி யோகம் என்பது என்ன, சுபத்துவம் என்பது என்ன? சுப கர்த்தாரி யோகம் 2 சுப கிரகங்கள், ஒரு கிரகமோ அல்லது ஒரு பாவகமோ, ஒரு சனி, சனிக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் குரு சுக்கரன் இருக்கிறாங்க. சனி சுப கர்த்தாரி, சுபத்துவத்தின் கடைநிலையை அடைந்திருக்கிறார். இப்போ கூட ஒரு வீடியோ போட்டோமே, அதே வீட்டில் சுபரோடு இருக்கிறதுக்கும் பக்கத்து பக்கத்து வீட்டில் சுபரோடு இருக்கிறதுக்கும் 2 சுபர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தள்ளி இருக்கிறார்கள். சுபர்கள் எத்தனைக்கெத்தனை நெருங்கி இருக்கிறார்களோ அத்தனைக்கத்தனை சுபத்துவம்.